உங்க நினைப்பில்லா ரம்மிலையா ace23.com க்கு போய் பாருங்க. ஆடுங்க, ஜெயிங்க, சம்பாதிங்க. நடிகர் சிம்புவிற்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவரோட திரைப்படம் மாநாடு அவர் கையை விட்டு போயிடுச்சு முதல்ல. அண்ட் இவரோட நான் கோஆப்ரேஷனால தான் இந்த படம் வந்துட்டு இன்னும் இன்னும் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்சி இந்த படத்தில் வேற ஒரு ஹீரோவை வச்சு எடுக்க போகிறேன் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாரங்கள் கழிச்சு சிம்புவோட மதராக இருக்கிற உஷா ராஜேந்திரன் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் கூட ஒரு மீட்டிங் வச்சாங்க. அதில் காம்ப்ரமைஸ் பண்ணி புதுசாக ஒரு அக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ணாங்க. அதுபடி சிம்பு வந்துட்டு ஆன் டைம் வந்துருவார், போயிடுவாரு, ஷூட்டிங்கை பக்காவாக முடிச்சு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ புதுசான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு சிம்புவை பற்றி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பு வந்துட்டு ஐயப்பன் விரதம் எடுக்க போகிறாராம். நவம்பர் 5 இது ஆரம்பித்து ஒரு மண்டலம் அதாவது 42 வரைக்கும் சிம்பு அவைலபிளாக இருக்க மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயப்பனோட தரிசனத்திலையும் வேண்டுகோள்லையும் தான் இருக்க போகிறாராம். முடிச்சதுக்கப்புறமா கேரளாவில் இருக்கிற சபரிமலைக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் சிம்பு வந்துட்டு மற்ற வேலைகளில் இறங்க போகிறாராம். ஆல்ரெடி எங்கள் வீட்டு வேலன் அப்படின்ற படம் 1992 ரிலீஸ் ஆனப்போ அவர் வந்து மாலை போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ 27 வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் சிம்பு வந்து ஐயப்பனுக்கு மாலை போட போறாரு. இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டா அவர் வந்துட்டு மாநாடு திரைப்படத்தோட ஷூட்டிங்ல இறங்க போறாரா வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல. ஸோ இந்த விருதத்துக்கு அப்புறமா, இந்த சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அவரோட லைஃப்ல எல்லாமே செரிஷ்டா இருக்கும் அப்படின்னு அவரோட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபில்மி ஃபோக்கஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐடியா நம்பர் 1 சப்பா சை சோனியா சோனியா சக்கரகம் பாவா 2J சோனியா சிங்கிளா? ஒருவேளை ஆமான்னு சொன்னான்னா தப்பிச்சிட்டான், இல்லைன்னு மட்டும் சொன்னான்னு வை செம்மையா மாட்டிக்கிட்டான்.